ஸ்தோத்ரம் 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 அப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹாலேலூயா. உமக்கு ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இந்த காலவேளையே தேவனுடைய ஆலயத்தில் ஆராதிக்க வந்திருக்கிற நாம் இந்த ஆராதனையை குறித்து தேவனிடத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். எல்லோரும் இருக்கிற இடத்துலே தேவனுடைய ஆராதனைக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹாலேலூயா. ஸ்தோத்ரம் 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 அப்பா. மே துதிக்கிறோம், மே துதிக்கிறோம், மே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே அப்பா, அந்த வேளையில் ஐயா மே துதிக்கிறோம், மே போற்றுகிறோம், மே வணங்குகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலுமே ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அந்த மூன்று மாதங்கள் முடிந்து இந்த நாலாவது மாதத்திலே கர்த்தாவே, முதல் வாரத்திலே பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் கர்த்தாவே, எங்கள் ஆராதனையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. முதலாவது எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னித்து என் தேவன் இந்த ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் ஆராதனையில் பிரியப்படும்படிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆராதனைக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை முழுவதுமாக நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என் தேவன் இந்த ஆராதனையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, பாடுகிற பாடல்கள் செய்திகள் எல்லாவற்றிலும் முத பிரசனம் கூடர்ந்து வழிநடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என் தேவன் தாமே கூடர்ந்து வழிநடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, அந்த நாளிலும் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எப்பொழுதும் கர்த்தாவே உம்மை துதி எங்கள் வாயிலே இருக்கும்படிக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எப்பொழுதும் உம்மை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறவர்களாக என் தேவன் எங்களை மாற்றும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, அமர்த்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் என் தேவன் கர்த்தாவே, அப்பா நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்கள் போல கர்த்தாவே, பரலோகத்தில் செய்யப்பட்டது போல இந்த பூலோகத்திலே செய்யும்படிக்காக, பரலோகத்தில் எப்பொழுதும் துதித்து ஆராதித்தது போல அப்பா, எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்தி உம்மை துதிக்கும்படிக்காக எங்களுக்கு கிருபையை தரும்படிக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. என் தேவன் தாமே இந்த ஆராதனை முழுவதுமாய் பொறுப்படுத்த வழி நடத்துங்க ஆண்டவரே. நீர் தாமே கூட இருந்து வழி நடத்துங்க. இப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறாங்க நல்ல பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையிலும் தகப்பன் நம்மளை ஒன்று கூடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த நேரத்தை கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோட கூட சேர்ந்து ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஒரு பாடலை பாடி ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்தலாம். என்னை மறவா இயேசுநாதா என்ற பாடலை பாடி ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்த தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்த தயவா என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் மறைந்தன காய் இந்ததாலே சோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் மறைந்தன காய் நாளே சூத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிலே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிலே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, தயவா என்னை நடத்தும். அல்லேலூயா. பயப்படாதே, வளக்கரத்தாலே பாதுகாத்தே என்றதாலே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பயப்படாதே, வளக்கரத்தாலே பாதுகாத்தே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வளக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சோதிரம். ஏழை என்னை நின் கை நின்று எவரும் பறிக்க இயலாதே. ஏழை என்னை
தயவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்து என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்து எல்லோ கரங்களை தட்டி அவரோட நாமத்தை வீட்டிலிருந்து அவரோட நாமத்தை சத்தமாக தேவனுடைய நாமத்தை உயர்த்த முடியும் ஹல்லேலூயா தாய் தன் சீயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே சூத்திரம் தாய் தன் சீயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே சூத்திரம் உள்ளங்கையில் என்னை மறைந்தி உன்னதா என்ற புகழிடவே உள்ளங்கையில் என்னை மறைந்தி என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும் திக்குற்றோராய் கைவிடுனே கலங்கிட்டீரே என்றதானே திக்கற்றோராய் கை நீடேனே கலங்கிட்டீரே என்றதாலே சோதிரம் திக்கற்றோராய் கை நீடேனே கலங்கிட்டீரே என்றதாலே சோதிரம் நீரறியா யதும் நெறிடா என் தலை முடியும் எண்ணினீரே நீரறியா யதும் நெறிடா தலை முடியும் எண்ணினிரே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும் சத்தமா என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும் நமக்கு எதிராக எத்தனை ஆயுதமும் விரும்பினாலும் ஆண்டவர் ஒரு நாளும் வாய்க்காதபடி செய்வார் நான் விசுவாசிக்கிற எந்த ஒரு நோயும் எந்த ஒரு வியாதியும் உனக்கு வீராய் எழும்பும் ஆயுதம் வாய்திடாதே என்றதாலே சூத்திரம் உனக்கு வீராய் எழும்பும் ஆயுதம் வாய்திடாதே என்றதாலே சூத்திரம் பறந்திடுமே உன் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே பறந்திடுமே உன் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடக்கும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடக்கும் என்னை மட்டும் ஒப்புவித்தேனே கேட்டு என்றும் நடத்துவீரே சோதிரம் என்னை மட்டும் ஒப்புவித்தேனே கேட்டு என்றும் நடத்துவீரே சோதிரம் எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுவே எப்படியும் வருகையிலே என்னை சேர்த்திடுவே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் அல்லேலூயா அல்லேலூயா இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலும் நான் துதிப்பேன் இந்த பாடலை பாடுவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் இந்த காலத்திலும்
எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாவரம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாவரம் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் வாழ்விலும் வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, புயிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, புயிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். சத்தமா, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் துன்ப நேரத்தில் இன்பம் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனா, என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும், என் சர்வமும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னொரு பாடலை ஆண்டவர் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பெலனும் மரணம் என் கேடகமும் என்ற பாடலை, எல்லோருக்கும் தெரிந்த பாடல். வீட்டில் இருந்தபடியே எல்லோரும் சத்தமாக ஆண்டவரை உயர்த்தும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம். கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் நாவில் இருக்கும் என்று. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெலனும் மரணம் என்ற பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. பெலனும் அரணும் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன். பெலனும் அரணும் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே,
பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. யெகோவா ஷம்மா என்னோடு என்றும் நீ, யெகோவா நிசி என் ஜெயக்கொடி நீ, யெகோவா ரஃபா என் பரிகாரி நீ, யெகோவா ஷலோம் என் சமாதானம் நீ. தேவன் சகாயர் எனக்கு எவருக்கும் அன்றிடே, ஒரு போதும் என்னை விட்டு விலகுவதில்லை தேவன். சத்தமா தேவன் சகாயர் எனக்கு எவருக்கும் அன்றிடே, ஒரு போதும் என்னை விட்டு விலகுவதில்லை தேவன். பலனும் மரணும் என் கிடகமும் ரட்சிப்பும் மாணவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் மரணம். பலனும் மரணும் என் கிடகமும் ரட்சிப்பும் மாணவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன். பயமின்றி துணிந்து நானும் சேனுக்கில் பாய்ந்திடுவேன், உம்மாலே பலனும் கொண்டு மதிலையும் தாண்டுவேன். ஏமே பயமின்றி துணிந்து நானும் சேனைக்குள் பாய்ந்திடுவேன், உம்மாலே பலனும் கொண்டு மதிலையும் தாண்டிடுவேன். சத்தமா பயமின்றி துணிந்து நானும் சேனைக்குள் பாய்ந்திடுவேன், உம்மாலே பலனும் கொண்டு மதிலையும் தாண்டிடுவேன். பயமின்றி துணிந்து நானும் சேனைக்குள் பாய்ந்திடுவேன், உம்மாலே பலனும் கொண்டு மதிலையும் தாண்டிடுவேன். பலனும் மரணும் கேடகமும் மாணவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. பலனும் அரணும் மாணவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. உம்மையே நம்பும் எனக்கு நித்திய கண்மலை, சத்தமா உம்மையே நம்பும் எனக்கு நித்திய கண்மலை நீ, உம்மையே நோக்கிடும் நாக்கமடைவதில்லை. உம்மையே நம்பும் எனக்கு நித்திய கண்மலை, பலனும் மரணும் கிடகமும் ரட்சிப்பும் மாணவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. பலனும் மரணும் கிடகமும் ரட்சிப்பும் மாணவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. யெகோவா ஷம்மா என்னோடு என்றும் நீ, யெகோவா நிசி என் ஜெயக்கொடி நீ. சத்தமா பாடுறா யெகோவா ரஃபா என் பரிகாரி நீ, யெகோவா ஷலோம் என் சமாதானம் நீ. தேவன் சகாயர் எனக்கு எவருக்கும் அஞ்சிடே, ஒரு போதும் என்னை விட்டு விலகுவதில்லை தேவன். தேவன் சகாயர் எனக்கு எவருக்கும் அஞ்சிடே, ஒரு போதும் என்னை விட்டு விலகுவதில்லை தேவன். பலனும் அரணும் என் கிழகமும் ரட்சிப்பும் மாணவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. பலனும் அரணும் மாணவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன்
கிருபையே யெகோவா சம்மா என்னோடு என்றும் நீ யெகோவா நிசி என் ஜெயக்கொடி நீ யெகோவா ரஃபா என் பரிகாரி நீ யெகோவா ஷாலோம் என் சமாதான நீ யெகோவா சம்மா என்னோடு என்றும் நீ யெகோவா நிசி என் ஜெயக்கொடி நீ யெகோவா ரஃபா என் பரிகாரி நீ யெகோவா ஷாலோம் என் சமாதான நீ தேவன் சகாயர் எனக்கு எதற்குமே அஞ்சிரே ஒரு போதும் என்னை விட்டு விலகுவதில்லை தேவன் தேவன் சகாயர் எனக்கு எவருக்கும் அஞ்சிரே ஒரு போதும் என்னை விட்டு விலகுவதில்லை தேவன் என் பலனும் மரணும் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே பாடிப்புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே அல்லேலூயா எல்லார் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா நம் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார் அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவன் அவரை நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாத தேவன் நாம் பாடினவனமாய் அவர் நம்மை மறவாமல் நடத்துகிற தேவன் நம்மை நடத்துகிற தேவனை காலத்திலும் நாம் துதிக்கும் போது ஸ்தோத்தரிக்கும் போது ஆண்டவர் நிச்சயம் நம்மை வழி நடத்துகிறவராயிருக்கிறார் இந்த காலை நேரத்திலும் நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிற்கிறோம் ஆண்டவர் நம்ம இதுவரையிலும் வழி நடத்திருக்கிறார் அவரே நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரராக இருக்கிறார் அவரே நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற தேவன் ஹல்லேலூயா அவருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது நாம் இருக்கிற இடத்துல எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிற்கிற நாம் ஆண்டவரே நான் உம்மையே நம்புகிறேன் உம்மையே சார்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாரும் பாடி ஆண்டவரை துதிக்கலாம் என் நம்பிக்கைக்கு உரியவர் நீர் தான் ஆண்டவரே நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம் பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து பாடு ஹல்லேலூயா ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கே நம்பிக்கைக்கு உரியவரே சொந்த ஆற்றலை நம்பவில்லை தந்தை உம்மையே சார்ந்து விட்டோம் ஆமே ஹல்லேலூயா எல்லாம் சேர்ந்து பாடும் ஹல்லேலூயா வாக்குத்தத்தம் செய்தவரே வாழ்க்கை எல்லாம் வார்த்தை தானே வாக்குத்தத்தம் செய்தவரே வாழ்க்கை எல்லாம் வார்த்தை தானே என் பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கே பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே அமேன் ஆற்றல் மிக்கது உந்தன் அருள்வாக்கே நம்பிக்கைக்கு உரியவரே உம்மை நம்புகின்ற மனிதர்களை அமேன் உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும் மகிழுதையா
வசனம் தியானிப்பதா உள்ளமெல்லாம் என் பாதைக்கு தீபம் தேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கே எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் பாதைக்கு தீபம் தேதைக்கு வெளிச்சம் ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கே பாதைக்கு தீபம் பாதைக்கு தீபம் தேதைக்கு வெளிச்சம் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கே நம்பிக்கைக்கு உரியவரே தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சினா நடந்து கொண்டா அமேன் ஹல்லேலூயா Yes, Lord, hallelujah. எலும்புகள் உரம் பெறும் என் உடலும் நலம் பெறும் எலும்புகள் உரம் பெறும் எலும்பும் நலம் பெறும் என் பாதைக்கு தீபம் தேதைக்கு வெளிச்சம் ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கே பாதைக்கு தீபம் தேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது அருள்வாக்கே என் பாதைக்கு தீபம் தேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே எல்லார கண்களை மூடி தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஹல்லேலூயா ஓரே மலபரபசங்களரபவுதியலா என் பாதைக்கு தீபம் தேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கே நம்பிக்கைக்கு உரியவரே எல்லார் ரெண்டு கரங்களை உயர்த்தி நீர் ஒருவரே என் நம்பிக்கைக்கு பாத்திரராய் இருக்கிறீரப்பா நீரே ஆதியும் அந்தமுள்ள தேவனுமா இருக்கிறீர் ஆண்டவரே கர்த்தாவே எங்களை தாயின் கருவிலே உருவாக்கின முதற்கொண்டு இதுவரையிலும் ஆண்டவரே எங்களை சுற்றிலும் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவரே நீரே எங்களுக்கு போதுமானவராய் நீரே எங்களுடைய நம்பிக்கையாக ஆண்டவரே நீ இருக்கிறதுக்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதிப்போம் ஹல்லேலூயா மைட்டி காட் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து போனாலும் ஆண்டவரே என்னை சுற்றிலும் எது நடந்தாலும் நான் உண்மையே நம்புவேன் ஆண்டவரே நான் உண்மையே சார்ந்து கொள்வேன் ஆண்டவரே அலலூயா அலலூயா நம்புவேன் என்னே சுவருவரை நான் நம்புவேன் என்னே சுவருவரை சேர்ந்து நாம் ஆராதிப்போம் அலலூயா நம்புவேன் என்னே சுவருவரை நான் நிற்கும் பூமி நிலை கலந்து போனாலும் அலலூயா சுவருவரை நம்புவேன் நம்புவேன் என்னே சுவருவரை நான் நம்புவேன் என்னே சுவருவரை நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என்னே சுவருவரை நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என்னே சுவருவரை
கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், நம்புவேன் ஒருவரை, நான் நம்புவேன் ஒருவரை, ஆமென், நம்புவேன் ஒருவரை, நான் நம்புவேன் ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் இயேசு ஒருவரை. எஸ் லார்ட், ஹல்லேலூயா. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் இயேசு ஒருவரை. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் பாடுவோம், நம்புவேன் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா, நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன், நான் நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன், நம்புவேன் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன், நம்புவேன் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. Mighty God, Ori Malamara Bhushandalara Baudhiyala Anjire, Anjire, Endanesu Ennodirupada Anjire, அஞ்சீரே, எந்த நேசு என்னோடு இருப்பதா என்ன ஒரு விஷயாய் பாடு. அஞ்சீரே, அஞ்சீரே, அவளுயா, எந்த நேசு என்னோடு இருப்பதா, அமே அஞ்சீரே, அஞ்சீரே, எந்த நேசு என்னோடு இருப்பதா, இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், தானங்களா நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன், தானங்களா நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், அஞ்சீரே, அஞ்சீரே, என்னோடு இருப்பதா, அஞ்சீரே, அஞ்சீரே, எந்த நேசு என்னோடு இருப்பதா, மரண பள்ளத்தாக்கில்
விசுவாசத்தோடு பாடு. ஹல்லேலூயா. மைட்டி ஜீசஸ். நம்மை சுற்றிலும் எத்தனை அழிவுகள், நாசமோசங்கள், ஹல்லேலூயா, நம்மை எது மேற்கொள்ள வந்தாலும் ஹல்லேலூயா. கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் மேல் நடந்து வந்து அடல்கள் நீக்கியவர் அமைதி படுத்தினா. அடல்கள் நீக்கியவர் அமைதி படுத்தினா. அஞ்சீடே, நம்ம எல்லாரும் தேவனை ஆராதிப்போம். தேவனை ஆராதிப்பதே நமக்கு பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சோர்ந்து போகாமல் எல்லாரும் விசுவாசத்தோடு கூட, எஸ் ஜீசஸ் அஞ்சீரே, இந்த இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சீரே, அஞ்சீரே, இந்த இயேசு என்னோடு இருப்பதா. எல்ஷடா சர்வவல்ல தேவனே, எல்லார் சொல்லுவோம் எல்ஷடா, எல்ஷடா சர்வவல்ல தேவனே. உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ உம்மை. உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. நீர் பரலோக தேவன் ஆண்டவரே, நீர் ராஜாதி ராஜா அப்பா, நீர் எங்களுக்காய் வரப்போகிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராயிருக்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்ரோகி, எல்ரோகி, என்னை கண்ட தேவனே. எஸ் லார்ட். எல்ரோகி, கரங்களை வைத்து சொல்லுவோம் எல்ரோகி, என்னை கண்ட தெய்வமே. உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ உம்மை. உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ உம்மை. உயர்த்துகிறோ, வாழ்த்து
வாழ்த்துகிறோ வணங்குகிறோ உம்மை உயர்த்துகிறோ எல்லாரும் ஆண்டவரை பாடி துதிப்போம் ஓ சன்னா அல்லேலூயா ஓ சன்னா அல்லேலூயா ஓ சன்னா அல்லேலூயா ஓ சன்னா அல்லேலூயா ஓ சன்னா எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவுடைய நாமத்தை உயர்த்துவோம் அல்லேலூயா ஜீசஸ் அல்லேலூயா ஓ சன்னா அல்லேலூயா ஓ சன்னா பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை உம் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பா பொங்குதையா உம் குரலோ கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் அமைன் தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் நல்மை பரே நம்பிக்கையே நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி எஸ் லார்ட் அல்லேலூயா Amen, hallelujah. Amen, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி உம்மை தானே பின் தொடர்வேன் உம் தோளில் தான் நான் இருப்பேன் உம்மை தானே பின் தொடர்வேன் உம் தோளில் தான் நான் இருப்பேன் தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவருமை நான் பாடுவேன் ஓ தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன் ஆத்துமாவின் நங்கூர் அமே ஆத்துமாவின் நம்பிக்கையே அழிவில்லா பெற்றகமே நீ நேற்றும் இன்றோ ஜீவிக்கிற நிம்மதியின் தன்மலையே நேற்றும் இன்றோ ஜீவிக்கிற நிம்மதியின் தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து
தூயவர் உம்மை நான் பாடுவேன். அமேன். துதித்து துதித்து ஆழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து ஆழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பிரகாசிக்கும் அவரே உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறார், அவரே ஒளியாயிருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் வெளிச்சம் மாத்திரமே இந்த உலகத்துல அல்லேலூயா எல்லா இருளையும் மாற்றக்கூடியதா இருக்கும். ஆமே. உலகமெங்கும் சுடர் வீடுவே வசனம் ஏந்திக்கொண்டே, உலகெங்கும் சுடர் வீடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நம்பிக்கையே மாறிடாத என்னேசையா, உம்மையல்லோ அற்றிக்கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, உம்மையல்லோ அற்றிக்கொண்டே உலகத்தில் உம்மையல்லோ அற்றி கொண்டே உலகத்தில் அற்றி கொண்டே, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் அற்றி கொண்டே, உம்மையல்லோ அற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. ஆண்டவர் நம்ம இதுவரையிலும் நடத்தினதுக்காக கரங்களை தட்டி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரங்களை தட்டி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹாலலூயா. இன்றைக்கு நாம் ஆண்டவரை ஆராதிக்க, தொழுது கொள்ள, அவருடைய நாமத்தை உயர்த்த ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். கடந்த நாட்கள் எத்தனை ஆபத்துகள், அழிவுகள், நாசமோசங்கள் நம்மை சூழ்ந்து இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்திருக்கிறார். ஹாலலூயா. இந்த நேரத்தில் யாராவது ஒருவர் ஸ்தோத்திர ஜபத்தை நாம் ஏறெடுப்போம். இதுவரையிலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்ததுக்காக ஒரு ஸ்தோத்திர ஜெபத்தை நாம் ஏறெடுக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். நம்ம இருந்த இடத்துல இருந்த வண்ணமாய், நமக்கு சுத்தி ஆண்டவர் பல சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு ஜீவனை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, நல்ல எல்லா தேவைகளையும் சந்தித்து இந்த நாளிலும் நம்ம வீட்டில் இருக்க என் நம்ம உறவினர்களோடு நண்பர்களோடு நாங்கள் செலவழிக்க, ஆண்டவரோடு நாம் செலவழிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே வேத வசனத்தில் இன்னும் ஆண்டவரே தியானிக்க, ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே நாங்கள் வேத வசனத்தில் வளர, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர கர்த்தாவே இந்த காலத்தை நீர் கொடுத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களை சுற்றிலும் பல சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தாவே நாங்கள் உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு கொடுத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மறைந்து போகும் ஆண்டவரே. இது எல்லாம் ஆண்டவரே உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி ஆண்டவரே மறுபடியுமாய் நாங்கள் விடுதலையோடு உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க கர்த்தர் நீர் ஆண்டவரே இந்த காலத்தை எல்லாவற்றையும் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
கர்த்தர் நீர் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆண்டவரே உமக்குரிய பலத்தை நீர் கொடுப்பீராக ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த கால சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி எங்கள் ஆண்டவரே சென்னையை, ஆண்டவரே தமிழ்நாட்டை, ஆண்டவரே இந்திய தேசத்தை, இந்த உலகத்தை ஆண்டவரே உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே மறுபடியும் இந்த தேசத்திற்கு, இந்த உலகத்திற்கு ஒரு சேமத்தை கொடுப்பது போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. கர்த்தர் நீர் எங்களை ஆண்டவரே மீதமுள்ள நேரங்களையும் ஆண்டவர் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் உங்கள் யாவரையும் நேரடியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது. இந்த நாளிலும், கடந்த நாட்களிலும், இன்றைய நாளிலும், பிறந்த தினம் மற்றும் விசேஷித்த நாட்களை அனுசரிக்கிறவர்கள் யாவருக்கும் திருச்சபையின் சார்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் அதற்குரிய உங்களுக்குரிய வாக்குத்தத்தமாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்போது இந்த வசனத்தை நீங்கள் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ளும்படியாக கேட்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 27 சங்கீதம் 5 வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அல்லேலூயா. தீங்கு நாளில் அவர் உன்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, உன்னை தமது கூடார மறைவில் ஒளித்து, உன்னை கண்மலை மேல் உயர்த்துவார். இதுவே உங்களுக்குரிய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசு நாமத்தில் சமுத்திர வருகிறோம். எங்கள் தேவாதி தேவனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, கடந்த நாட்களிலும், இந்த நாளிலும் விசேஷித்த நாட்களை, பிறந்த தினம், திருமண நாள் மற்றும் விசேஷித்த நாட்களை காண்கிற யாவருக்கும் ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம். அவளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆண்டவரே தீங்கான சூழ்நிலை மத்தியிலும் நீர் நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், நீர் எங்களுக்கு தீங்கு நாளிலே நீர் எங்களை ஆண்டவரே உங்க கூடாரத்தில் மறைத்து, உங்க கூடார மறைவிலே மறைத்து ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து வருகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை ஆண்டவரே கண்மலை மேல் நிறுத்துறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த விசேஷத்த நாட்களை அனுசரிக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரை நீங்கள் ஆஸ்வதிப்பீராக. பிரியமானவரே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாக இருப்பா என்று சொன்னது போல இவர்கள் எல்லோரும் வாழ்ந்து சுகித்திருக்க கிருபை செய்யும்படிக்காக நான் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர், கடந்த வருடத்தை பார்க்கல இந்த புதிய வருடம் இவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமும் வருடமாக அமைய நாங்கள் செபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் நாளெல்லாம் இவர்களை தொடரும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் ரத்த கொட்டைகளை மறைத்து கொள்ளும், தீங்கு ஒன்றும் அணுகாதபடிக்கு இந்த கிருபையினால ஆண்டவரை செட்டை நீடையில மூடிக்கொள்ளும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீரை பொருட்படுத்திக்கொள்ளும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். ரட்சகர் மீட்பெருமா இருக்கிறார் இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கலாம். இன்றைக்கும் ஏப்ரல் மாதம் நாம் கூடி வரும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். வழக்கமாக நமக்கு முதல் வாரம் கம்யூனியன் திருவிருந்து காரியங்கள் நமக்கு இருந்தாலும் சூழ்நிலை நிமித்தம் நாம் இந்த காரியங்களை அனுசரிக்க முடியவில்லை. வரப்போகிற நாட்களிலே ஆண்டவர் அதற்கேற்ற சூழ்நிலையை தருவாராக. ஆகவே நாம் எப்பொழுது கூடி வர இருக்கிறோமோ, ஆலயத்தில் நாம் எப்பொழுது கூடி வர ஆண்டவர் உதவி செய்கிறாரோ, அப்பொழுது நாம் திருவிருந்து காரியங்கள், நமக்கு வழக்கமாய் செய்கிற காரியங்களை நாம் தொடர்ந்து செய்யலாம். ஆகவே அதுவரையிலும் நாம் இப்படி ஆய்வீடுகளிலே இருந்து ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டவர் பலம் தருவாராக. ஆகவே எந்த சூழ்நிலை கண்டு நாம் சோர்ந்து விடாதபடி, உங்களுக்கும் எனக்கும் ஒருவேளை ஆலயத்தில் கூடி வருகிறது, அது நமக்கு ஒரு பலனாக இருந்தாலும் அதை நாம் மிஸ் பண்ணுகிறோம், அதை தவற விடுகிறோம். ஆனாலும் கர்த்தர் சீக்கிரத்தில் நமக்கு ஒரு விடுதலை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாம் அதை விசுவாசிப்போம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். வேதத்தில் வாசிக்கிறோம், பூமி எங்கும் ஒழுங்கின்மும் வெறுமை இருக்கும்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அவர் சொல்லும்பொழுது, அவர் பேசும்பொழுது அது எல்லாம் மாறினது, வெளிச்சம் உண்டானது என்று பார்க்கிறோம். ஆகவே நம்மை சுற்றியிருக்கிற இந்த சூழ்நிலைகளையும் கர்த்தர் நிச்சயம் மாற்றுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த சூழ்நிலை குறித்து அநேக பரிசுத்தவான்கள், அநேக தேவனுடைய தாசர்கள் அநேக வெளிப்பாடுகள் காரியங்களை
சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள். அது நாம் கவனமாய் அறிந்து நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொள்ள, நாம் தேவனிடத்தில் இன்னும் கிட்டி சேர அந்த சத்தியங்கள் நமக்கு நிச்சயம் ஏதுவாக இருக்கும். நமக்கு சொல்லப்படுகிற எந்த காரியங்களை குறித்து நாம் பயந்து விடாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவன். ஆகவே நிச்சயம் அவர் வழி நடத்துவார். கடந்த நாட்களிலே 1ஆம் தேதி நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் சங்கீதம் 28ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தினுடைய அடிப்படையிலே நம்மோடு கூட தேவனுடைய வார்த்தையை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். கர்த்தர் என் பலனும் என் கேடகமாக இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன் என்று சொல்லி 1ஆம் தேதி நாம் காலையிலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் கேட்டோம். இந்த 7ஆம் வசனத்தினுடைய அடிப்படையிலே நான் ஒரு வார்த்தை என்னை மிகவும் பேசிக்கொண்டே இருந்ததினாலே நான் அந்த வார்த்தையின் அடிப்படையிலே உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இங்கே சொல்லப்படுகிறது 7ஆம் வசனத்தின் நடுப்பகுதியிலே, என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம், அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார், அவர் நம்மை வேறு பிரித்தார், அவரே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். ஆனால் அநேக நேரங்களிலே நாம் தேவனை சார்ந்தில்லாதபடி உலகத்தின் மீது, நம்முடைய சுய பலத்தின் மீது, நம்மை சுற்றியிருக்கிற காரியங்கள் மீது நாம் நம்பிக்கை வைத்து முழு இருதயமும் தேவனை தேடாததினாலே, தேவனை நம்பாததினாலே நாம் சந்திக்கிற சூழ்நிலைகள் இப்படியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தாவீதை பார்க்கும்பொழுது அவர் தன்னை முழுவதுமாய் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்தவர் மாத்திரமல்ல, இருதயம் தேவனை சார்ந்திருந்தது என்பதை அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நம்பும் என்று சொல்லவில்லை, நம்பினது என்று சொல்லவில்லை. நேற்றைக்கு என் இருதயம் அவர் தான் நம்பி இருந்தது, இன்றைக்கு நான் மாறிட்டேன்னு சொல்லலை. இந்த சங்கீதத்தை அவர் எழுதும்போது அவர் சொல்லுகிறார், என் இருதயம் அவரையே நம்பி இருந்தது. இந்த அதிகாரத்தை நாம் முழுவதுமாய் பார்ப்போம் என்றால் 1ஆம் வசனத்தில் என் கண்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் தேவனை அவர் சார்ந்திருந்தார் என்பதை தன்னுடைய சங்கீதத்தில் அவர் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த 28ஆம் சங்கீதத்தில் தேவனை பார்த்து அவர் சொல்லுகிறார், என் கண்மலை ஆகிய கர்த்தாவே என்று சொல்லுகிறார், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆனால் அவர் கூப்பிட்டு பார்த்துட்டு பதில் வராததுனாலே அடுத்த வார்த்தை இப்படி சொல்லுகிறார், நீர் கேளாதவர்கள் போல மௌனமாய் இராதையும் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நாம் சந்திக்கிற இந்த சூழ்நிலையிலும் நாம் ஜெபிக்கிறோம், உபவாசித்து ஜெபிக்கிறோம், இரவு நேரம் ஜெபிக்கிறோம், நம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். சில நேரங்களிலே ஆண்டவர் தாவீதுக்கு இருந்தது போல கேளாதவர் போல இருக்கிறாரோ அல்லது மௌனமாக இருக்கிறாரோ என்பதை நாம் யோசித்து விடுகிறோம். தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், நீர் மௌனமாக இருந்தால் நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாவேன் என்று சொல்லுகிறார். கவனிங்கள், நம்முடைய கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் செவி கொடுப்பாகவும் போய்விட்டார் என்றால் அல்லது நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தரவில்லை என்றால் தாவீது சொல்லுகிற நிலைமை தான் நமக்கும் ஏற்படும். ஆனால் நம்முடைய தேவன் அவர் நம்முடைய கூப்பிடுறதுக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லலாங்களா? ஆனால் எப்போது அவர் பதில் தருவார் என்றால் இங்கே நாம் 7ஆம் வசனத்தில் வாசித்த வண்ணமாக நம்முடைய இருதயம் தேவனையே நம்பும் பொழுது. ஏசியா தீர்க்க தரிசி 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏசியா 29:13, இந்த ஜனங்கள் தங்களுடைய வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் போதும். இங்க வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்றால், இந்த ஜனங்கள் தங்களுடைய வாயினாலே என்னிடத்தில் சேர்கிறார்களே தவிர, உதடுகளினாலே என்னை துதிக்கிறார்களே தவிர, அவங்க இருதயத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது. கவனிங்கள், ஒரு மனிதனுடைய இருதயம் ஒரு மனிதன் செயல்படுகிறதுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல் ஒரு ஆவிக்குரிய மனிதன், ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை, அவர்களுக்கும் அவருடைய தேவனுக்கும் அவருடைய இருதயத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
ஒருவேளை இருதயம் என்பது சரீரப்பிரகாரமான இருதயத்தை இங்கே சொல்லப்படவில்லை என்றாலும், அவருடைய உள்ளான மனிதன், அவருடைய ஆவிக்குரிய மனிதன், அவருடைய ஆவி ஆத்மா சரீரம் தேவனோடு கூட தொடர்பு உள்ளதாக, அவருடைய அறிவு உணர்ச்சி சித்தம் தேவனோடு கூட நம்பிக்கை உள்ளதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய அறிவு சில நேரங்களில் நம்முடைய ஞானத்தை சார்ந்து கொள்ளுகிறது, நம்முடைய உணர்ச்சி நம்முடைய பலத்தை சார்ந்து கொள்ளுகிறது, நம்முடைய சித்தம் நாம் விரும்பினதெல்லாம் செய்ய தோன்றுகிறது. ஆனால் இங்கே தாவீது என்ன சொல்லுகிறார், என் இருதயம் அவரையே நம்பி இருக்கிறது. ஆகவே இங்கே தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார், நம்முடைய இருதயம் தூரமாக இருக்கிறது என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு வாழ்ந்த நாட்களிலும் மத்திய எழுதின சுவிசேஷம் 15:8 அங்கு இருந்த ஜனங்களை பார்த்து மாயக்காரர்கள் என்று சொல்லி அங்கு இருக்கிற மக்களை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். மத்திய 15:8 இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, கவனிங்கள், இந்த ஜனங்கள் என்பதை அதுக்கு முந்தின வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், மாயக்காரரே உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. கவனியுங்கள், உதட்டளவிலே சொல்லளவிலே அல்லது பேச்சளவிலே அவர்கள் நம்பிக்கை இருப்பார்கள் என்றால், நீங்களும் நானும் அப்படி நம்புவோம் என்றால், நம்மை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், மாயக்காரரே அல்லது ஏமாற்றுகிறவர்களே, மாய்மாலக்காரர்களே, வஞ்சனை உள்ளவர்களே, வேஷம் தரித்தவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை இயேசு இங்கே உபயோகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய இருதயம் அப்படி இராதபடி நாம் தாவீதை போல தேவனையே நம்பும் பொழுது நிச்சயம் கர்த்தர் நமக்கு சகாயம் செய்கிறவராயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாங்களா? ஆகவே நான் சகாயம் பெற்றேன் என்று சொல்லுகிறார். ஒரு மனிதனிடத்திலிருந்து நாம் ஒரு உதவியை பெற வேண்டும் என்றால், ஒரு மனிதனிடத்திலிருந்து நாம் ஏதாவது ஒரு நன்மை பெற வேண்டும் என்றால், சாதாரணமாய் பெற்றுவிட முடியாது. அந்த நபருக்கு நம்மை குறித்த ஒரு தெளிவான அறிவு இருக்க வேண்டும். இந்த மகன் இந்த தம்பி என்னையே நம்பியிருக்கிறதுனால நான் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கவனிங்கள், ஒரு மனிதனே அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு உடையவராக இருப்பார் என்றால், நம்மை உருவாக்கின ஆண்டவர், நம்மை தாயின் கருவிலே உருவாக்கினவர், நம்மை வளர செய்தவர், நம்மை பாதுகாத்தவர், நம்மை போஷிக்கிறவர், அவர் என்ன எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார் என்றால், நம்முடைய முழு ஆத்மாவும் நம்முடைய முழு பலனும் நம்முடைய முழு சாமர்த்தியங்களும் தேவனையே சார்ந்திருக்க வேண்டும். அநேக நேரங்களிலே நாம் ஒன்றும் தெரியாத போது தேவனே நீர்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்வது வழக்கம். ஆனால் நமக்கு அனுபவங்கள், நமக்கு திறமைகள், நமக்கு எல்லாம் கேட்கும்போது நம்ம தேவனை சார்ந்து விடுவது கிடையாது. நான் வேதாம கல்லூரியில் முடித்து அந்த இடங்களிலே அந்த மாடல் சர்வீஸ் என்று வைப்பார்கள். அந்த மாடல் சர்வீஸில் ஒரு அரை மணி நேரம் பேச விடுவார்கள். அப்போ தான் எனக்கு புதுசு ஒன்றுமே பேச தெரியாது, பபான்னு முழிப்பேன். அப்போது நான் அதுக்கு முதல் இரவு என்ன செய்தேன் என்றால், முழுவதுமாய் நான் என்ன எங்கே அலேலியா சொல்லணும், எங்கே ஆமேன்னு சொல்லணும், எல்லாத்தையும் எழுதிட்டு வந்துட்டேன். அங்கே போய் நின்னால் நான் எல்லாம் திறமையாக செஞ்சிருவேன்னு பார்த்தா டட டடனு ஆடுது, பேப்பரையும் படிக்க முடியல. என்னை சுற்றிலும் மூத்த ஊழியக்காரர்கள் உட்கார்ந்துருக்கிறார்கள், எல்லாம் இருக்கிறது. அப்போது நான் போய் பிரசங்கத்துக்கு நின்ன உடனே ஒரே பயம்தான், நடுக்கம். அப்போ அங்கே நிற்கிற இருக்கும் போதே சொன்னேன், ஆண்டவரே நீர் என்னை பலப்படுத்தலைனா இங்கே அவ்வளோதான், நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய பலனை சார்ந்திருந்த சூழ்நிலை இருந்தது. ஆனால் நமக்கு அனுபவங்கள், திறமைகள், சாமர்த்தியங்கள், நம்ம எல்லாம் பேச்சு திறமெல்லாம் வளர்ந்த உடனே அநேக நேரங்களில் நம்முடைய சுயத்தை வெளிப்படுத்துகிறோம். அநேக நேரங்களில் தேவனை சாராமலேயே நாம் நம்முடைய அனுபவத்தின் ரீதியிலே பேசிவிட்டு வந்து விடுகிறோம். ஆனால் அப்படி இருப்போம் என்றால் தேவனிடத்திலிருந்து எந்த சகாயத்தும் நாம் பெறவே முடியாது. ஒருவேளை நாம் இன்றைக்கு சூழ்ந்திருக்கிற இந்த சூழ்நிலைகளும் காரணம் என்ன என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகம் முழுவதும் அறிவிலே பெருத்தவர்களாக, ஞானத்திலே பெருத்தவர்களாக, திறமையிலே பெருத்தவர்களாக, தேவன் இல்லை என்கிற காலத்திலே அநேகர் வந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே தேவன் பார்த்தார், நமக்கு நம்ம சூழ்நிலைக்கு ஒரு செக் அங்கே வச்சதுனால இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் தெருக்களிலும், எத்தனையோ ஜனங்கள் வீதிகளிலும், ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று கூக்குரல் இடுகிறதை பார்க்கிறோம்.
தேவனே இல்லை என்கிற தேசங்களிலே, கம்யூனிஸ்ட் நாடுகளிலே கூட இந்த நாட்களிலே ஆண்டவர் இருக்கிறார், அவர் காப்பாற்றுவார் என்ற நோக்கத்தோடு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அதுக்கு முன்பாக நாட்களிலே நாம் தேவனை மறந்ததினாலே, தேவனை நம்முடைய நம்பிக்கையாய் கொள்ளாததினாலே, அநேக நேரங்களில் தேவனிடத்திலிருந்து நாம் சகாயம் பெறாததினாலே நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய தேவன் ஒருபோதும் நம்மை மறக்கிற தேவன் அல்ல. அவர் மனசாபப்படுகிறவர், தீங்குக்கு மனசாபப்படுகிறவர், அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் அவர் தண்டிக்கிறவர் அல்ல, அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் அலைய விடுகிற தேவன் அல்ல. அவரை நோக்கி பார்க்கும்பொழுது, அவரை நாம் சார்ந்து கொள்ளும்போது நிச்சயம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆகவே இங்கு தாவீது சொல்லுகிற வண்ணமாய், என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது. ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, மை ஹார்ட் ட்ரஸ்ட் இன் ஹிம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஆண்டவரையே நாம் சார்ந்திருக்கத்தக்கதாக, அநேக மொழிபெயர்க்குள் அநேக வார்த்தைகளை சொல்லியிருந்தாலும் ஒரு வார்த்தை எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி இந்த பிரசங்கத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை நான் கொடுத்தேன். கான்ஃபிடன்ஸ் இன் காட் என்ற தலைப்பில் தொடர்ந்து உங்களோடு கூட நான் பேச இருக்கிறேன். கான்ஃபிடன்ஸ் இன் காட், நம்முடைய நம்பிக்கை தேவன் மீதே இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாங்களா? நம்முடைய நம்பிக்கை வேறு எங்கே திசை மாறி போகும்போது நாம் சந்திக்கிற சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். கவனியுங்கள், ஆண்டவராகிய இயேசு சீஷர்களோடு கூட படகுல போய்கொண்டிருந்தார். எல்லாரும் நல்லா ஜாலியாக தான் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் கவனியுங்கள், அங்கே இருந்ததை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. எல்லாம் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாய் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கவனிங்க, அண்ட சராசங்களை உண்டாக்கின ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார் என்பதை மறந்து போயிட்டார். அவர் தூங்கிட்டு இருந்தனால அவரை மறந்துட்டாங்க, கொஞ்சம் தலை சாய்ச்சதுனால அவர் மறந்துட்டாங்களோ என்ன தெரியல. ஆனால் திடீரென்று சொல்லி ஒரு புயல் காற்று, திடீரென்று சொல்லி அங்கே சூழ்நிலைகள் மாறின உடனே கவனிங்கள், அவர்கள் யார் இருக்கிறார்கள் என்பதையே மறந்து போயிட்டாங்க. எல்லா திறமை எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக தான் சொல்கிறாங்க, எழுப்புறாங்க அவரை. அதே நேரத்தில் பேதுருவை பாருங்கள், இயேசுவை நோக்கி பார்த்துட்டு வந்துட்டு நம்பிக்கையை வச்சுட்டு நடந்து வந்து கடல் மேலே நடந்துகிட்டே வந்தார். எப்போது சுயம் அங்கே திறமை, ஓ நானும் நடக்கிறேன் அப்படின்னு வந்தவுடனே கடலில் மூழ்கிறதை பார்க்குறோம். கவனிங்கள், இன்றைக்கு அநேக தேசங்களானாலும் சரி, பட்டணங்களானாலும் சரி, அநேக எந்த சூழ்நிலைகள் ஆனாலும் சரி, நம்முடைய திறமைகளை, நம்முடைய சாமர்த்தியங்களை, நமக்கு இருக்கிற பொருளாதாரத்தை நாம் சார்ந்து கொள்ளும்போது அங்கே ஏற்படுகிற அழிவை நாம் சமாளிக்க முடியாமல் போய்விடுகிறோம். ஆனால் நாம் எப்பொழுது ஒரு தேசம், ஒரு பட்டணம், ஒரு தனிப்பட்ட குடும்பம், ஒரு விசுவாசி, ஒரு தனிப்பட்ட மனிதன் தேவன் மீது, ஆண்டவராகிய இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ, அப்பொழுது கர்த்தர் கடைசி வரையிலும் எத்தனை புயல் வந்தாலும் அவர்களை கர்த்தர் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நம்முடைய நம்பிக்கை தேவன் மீது இருக்கும்பொழுது நமக்கு இருக்கிற அனுபவத்தை ஒரு சில வார்த்தைகளால், ஒரு சில குறிப்புகளால் உங்களோடு கூட நான் பேச இருக்கிறேன். முதலாவதாக, ப்ரொடக்ஷன் ரிமூவ் ஃபியர் ஆஃப் டிசஸ்டர் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பேரழிவில் வரும் பயத்தை நீக்குகிறது. தேவனுடைய நம்பிக்கை, தேவன் மீது நாம் வைக்கிற நம்பிக்கை என்ன செய்கிறது என்றால், பேரழிவிலிருந்து நம்முடைய எல்லா பயத்தையும் நீக்குகிறது. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பயம், யாராவது கிட்ட வந்தாலும் பயம், யாராவது தொற்றுவாங்களான்னாலும் பயம், எங்கே இருக்கிறதுன்றதே தெரியல, பயம். ஆனால் கவனிங்க, ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது, தேவன் மீது நாம் நம்பிக்கை வைக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 46 சங்கீதம் 1 வசனம் 2 வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 46:1-2, தேவன் நமக்கு அடைக்கலமும், தேவன் நமக்கு அடைக்கலமும், பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், கவனிங்கள் இதுதான் ரொம்ப முக்கியம், பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஏன் நாம் பயப்படும்? நான் தேவனை சார்ந்திருக்கிறோம், நாம் தேவனை சார்ந்திருக்கிறோம், தேவன் நமக்கு நம்பிக்கையாக இருக்கிறார். ஆகவே நாம் எந்த சூழ்நிலை கொண்டும் பயப்பட தேவையில்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படியாக ஒருத்தருங்க ஜோக்கில் சொன்னாங்க, நாங்கள் சுனாமியிலே ஸ்விம்மிங் போட்டவங்க அப்படின்னாங்க. அவங்க எப்படி போட்டவங்களாம், சுனாமியிலே ஸ்விம்மிங் போட்டவங்களாம், பயங்கரமாக இருந்தது கேட்கறது.
கொஞ்ச நேரம் பார்த்து சொன்னாங்க, நாங்கள் கொரோனாவை குரல் வலியே பிடிப்போம் அப்படின்னாங்க. கவனிங்க, கொரோனாவை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, அதனுடைய அந்த வைரஸை நம்ம தொடக்கூட முடியாது, எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க சொல்கிறது என்னென்னா என்ன பண்ணுவாங்களாம், குரல் வலியே எல்லாம் எத்தனையோ விஞ்ஞானிகள் குரல் வலியை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, முடியல. கவனிங்க, அப்படி சொன்னவங்க ஏதாவது நம்மளை பலப்படுத்துவாங்கன்னு பார்த்தா எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் போயிட்டாங்க. இப்போ கவனிங்க, பயம், பத்திரமா இருங்க, பத்திரமா இருக்காங்க தான் சொல்கிறாங்களே. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, கொரோனா, அதாவது நான் என்ன பண்ணிட்டேன், கொரோனா கொலவலை பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டேன்னு அவங்களால சொல்ல முடியல. நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் நம்மை பயத்துக்குள்ளே வைத்திருக்கிறது. ஆனால் தேவன் நமக்கு பலனாக இருப்பார் என்றால், தேவன் நமக்கு ஆபத்து காலத்தில் அடைக்கலமாக இருப்பார் என்றால், நம்முடைய சுயபலத்தினால் அல்ல, நம்முடைய திறமையினால் அல்ல, தேவனை சார்ந்து கொள்ளும்போது தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தேவனை நாம் நம்பிக்கையாய் கொண்டிருக்கும் போது எத்தனை பேரழிவுகள் வந்தாலும் அந்த பயத்திலிருந்து நம்மை கர்த்தர் நீக்குகிறவராக இருக்கிறார். ரெண்டாவதாக ப்ரொடியூஸ் ஓப் என்று சொல்லப்படுகிறது. அதாவது தேவன் மீது நாம் நம்பிக்கை வைக்கும்பொழுது ஆண்டவர் புது புது நம்பிக்கைகளை நமக்கு ஏற்படுத்தி தருகிறவராக இருக்கிறார், நம்பிக்கைகளை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். சில நேரங்களில் சில மனிதர்கள் மீது நாம் நம்பிக்கை வைக்கும்போது அவர்கள் நிமித்தம் நமக்கு ஏற்படுகிற அவமானங்கள், அவர்கள் நிமித்தம் நமக்கு ஏற்படுகிற நிந்தைகள், அவர்கள் நிமித்தம் நமக்கு ஏற்படுகிற இழப்புகள், சில நேரங்களில் அவர் மீது நமக்கு நம்பிக்கை வைக்க தோணாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவரையே சார்ந்து கொள்ள, அவரையே நாம் நம்பியிருக்க, அவரையே நாம் பின்பற்ற காரணம் என்னவென்றால், அவரை நம்பும்பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஒராமேன்னு சொல்லலாங்களா? நம்ம எப்பொழுது ஆண்டவரை நம்பினோமோ, எப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டோமோ, அன்றை முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மீது தான் நாம் நம்பிக்கை வைக்கிறோம். இந்த சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை தான் நம்புகிறோம். எத்தனை அழிவுகள் நம்மை சுற்றி இருந்தாலும், செய்திகளை பார்த்து நமக்கு ஒரு பக்கம் பயம் இருந்தாலும், அந்த பயத்தின் மத்தியிலும் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது, தேவன் நம்மை பாதுகாப்பார், தேவன் நம்மை வழி நடத்துவார், எந்த சேதமும் நம்ம ஏற்படாது என்பதை நாம் உணர்கிறவர்களாக இருக்கிறோம். 2 Corinthians 9:1-10 அப்போஸ்தலனாகிய பவுல், எங்களை சுற்றிலும் எத்தனை மரண பயங்கள் இருந்தாலும், 2 Corinthians 1:9-10 வாசிக்கலாம். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார். இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். ஒரு ஆமேன் சொல்லலாங்களா? நல்ல ஆமேன் சொல்லலாங்களா? இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழிய பாத நிமித்தம் அவருக்கு ஏற்பட்ட சூழ்நிலைகளை அவர் சொல்லுகிறார். ஆனால் நமக்கு இருக்கிற இந்த மரண பயங்கள், நமக்கு இருக்கிற இந்த சூழ்நிலைகள், தேவன் ஏன் இதை அனுமதித்தார் என்று சொல்லி பல விதத்தில் நாம் கேள்விகளை எல்லாம் கேட்குறோம். ஆனால் கவனிங்க, இப்படிப்பட்ட மரண பயங்கள் இருந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார், இனிமேலும் எங்களை தப்புவித்து நடத்துவார். அல்லேலூயா! அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். சூழ்நிலை கண்டு நாம் பயப்படக்கூடாது, எந்த காரியங்களை கண்டு நாம் பயந்து விடக்கூடாது. ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா! ஆகவே இங்கே பவுல் சொல்லுகிற வண்ணமாய், எத்தனை மரண பயங்கள் எங்களை சுற்றி இருந்தாலும் ஆண்டவர் எங்களை தப்புவிக்குவார். எப்போது அவர் தப்புவிப்பார்? தேவன் மீது நம்பிக்கை வைக்கும்போது, தேவனையே சார்ந்து கொள்ளும்பொழுது. மூன்றாவதாக, கான்ஃபிடென்ட் இன் காட், நாம் தேவன் மீது நம்பிக்கை வைக்கும்போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு என்ன செய்கிறது என்றால், பிரசன்ஸ் மேக் அஸ் பீப்புள் போல்ட் என்று சொல்லப்படுகிறது. கவனிங்கள், அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய பிரசன்னம் அவருடைய ஜனங்களை தைரியமடைய செய்கிறது. ஒரு அலிலியா சொல்லலாங்களா? வீட்டில் இருக்க எல்லாரும் தைரியமாக ஒரு அலிலியா சொல்லலாங்களா? இன்னைக்கு நம்ம எந்த சூழ்நிலை கண்டும் பயந்து கொண்டிருக்கிறோம். நம்ம சுற்றிலும் பயம் சூழ்ந்திருக்கிறது. கவனிங்க, யோபு சொல்கிறாரு,
பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நம்ம பயப்பட தேவையில்லை, ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். ஆனால் தேவனுடைய பிரசன்னம், இன்றைக்கு நாம் வீட்டில் இருந்து தேவனுடைய வார்த்தை கேட்கிறோம். இந்த தேவனுடைய வார்த்தை நம்ம என்ன செய்கிறது என்றால், நம்மை தைரியப்படுத்தக்கூடியதாய், நம்மை பலப்படுத்தக்கூடியதாய், நம்மை ஒவ்வொரு நாளும் தூக்கி நிறுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாம் கூனி குறுகி விடாதபடி நாம் எழுந்து நிற்க, நடக்க செய்ய, தேவனுக்காய் வாழ கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 12:2 நாம் வாசிக்கலாம். ஏசாயா 12:2 இதோ தேவனே என் ரட்சிப்பு, தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன், நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன், கர்த்தராகிய யெகோவா, கர்த்தராகிய யெகோவா என் பலனும், என் பலனும், என் கீதமுமானவர், என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் ரட்சிப்புமானவர். அதை தொடர்ந்து ஏசாயா 41:8 நாம் வாசிக்கலாம். ஏசாயா 41:8 தாசனாகிய இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து, கவனிங்கள், நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து, உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து, அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன், நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். கவனிங்கள், ஆண்டவர் நம்மை எங்கிருந்து உருவாக்கினார், எங்கிருந்து நம்மை கண்டுபிடித்தார், எந்த சூழ்நிலையில் அவர் நம்மை நடத்துகிறார் என்பதை இங்கே பார்க்கிறோம். 9 இப்படி நாம் படித்தோம், நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து. கவனிங்க, எங்கேயோ நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம், அட்ரஸ் இல்லாமல் இருந்தோம், நம்ம யாருன்னே தெரியாது. ஆண்டவர் நம்மை தேடி வந்து எடுத்தார். நம்மளை எவ்வளோ காலம் அந்த பூமியில் வைக்கணும்னு என்ற நோக்கத்தை அவர் உடையவராயிருக்கிறார். எத்தனை கொள்ளை நோய்கள் வந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நமக்கு சுகம் பலன் ஜீவனை கொடுத்து கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். ஒரு அழிலியா சொல்லுங்களேன், நல்ல அழிலியா சொல்லலாங்களா? ஆகவே எந்த சூழ்நிலையில கண்டும் நாம் பயப்பட தேவையே இல்லை. அதுதான் ஃபாதர் அடிக்கடி பாடுவார், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால் காற்று வீசட்டும், கடல் கொந்தட்டும், காற்று வீசட்டும், கடல் கொந்தட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது பாதுகாப்பு இயேசு இருக்கிறார், என்னை எங்கிருந்தோ கண்டுபிடிச்சி வந்து என்னை இதுவரெல்லாம் வைத்த தேவன் என்னோடு இருக்கிறார், நான் அவரை நம்பியிருக்கிறேன், ஆகவே எந்த ஆபத்தும் என்னை சூழவே முடியாது. ஒரு அழிலியா சொல்லலாங்களா? ஆகவே நமக்கு ஆண்டவர் தைரியத்தை பலனை தருகிறவராயிருக்கிறார். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நம்மை தைரியப்படுத்தக்கூடியதாயிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் நமக்கு சகாயர், பயமின்றி துணிந்து நானும், தம்பிக பாடினாங்க, பயமின்றி துணிந்து நானும் சேனைக்குள் பாய்ந்திடுவேன், உம்மையே நம்பும் எனக்கு, நீர் நித்திய கண்மலையாயிருக்கிறீர் ஆண்டவரே. ஆகவே அந்த விசுவாசத்தோடு கூட நாம் தேவனுடைய பிரசன்னம் நம்மை உருவாக்கக்கூடியதாயிருக்கிறது. நாம் எந்த சூழ்நிலை கண்டும் பயப்பட தேவையே இல்லை. ஆகவே கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவராக. அது மாத்திரமல்ல, நாம் தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது 4வதாக தேவனுடைய நம்பிக்கை நம்ம என்ன செய்கிறது என்றால், பிரச்சனைகளின் மத்தியிலே விசுவாசிகளை நிலை நிற்க செய்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாங்களா? நம்மை சுற்றிலும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எத்தனை டிஃபிகல்ட்டி நம்மை சுற்றிலும் இருந்தாலும் சரி, எத்தனை வியாதிகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் சரி, தேவன் அவருடைய விசுவாசிகளை, அவருடைய பிள்ளைகளை நிற்க செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆபக்குக் 3:17-19 நாம் வாசிக்க கேட்கலாம். ஆபக்குக் 3:17-19 அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், கவனிங்கள்,
அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், போனாலும் ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். கவனிங்கள், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கலி கூறுவேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கலி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆமென். கவனிங்கள், இங்க என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் நம்பிக்கை, அதுதான் ஆண்டவரை சார்ந்து கொள்வது. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். இன்றைக்கு நம் முன்பாய் வாசித்த வசனத்தின்படி தான் நம்முடைய சூழ்நிலை இருக்கிறது. ஐயோ, வேலை செய்யவில்லை, பணம் இல்லை, நன்றாக சாப்பிட்டுருந்தோம், மூணு வேலை, பணம் இல்லை, எனக்கு கவுச் இல்லாமல் நான்வெஜ் இல்லாமல் எனக்கு ஆகாரம் இறங்காது, ஆனால் டெய்லி கஞ்சி, டெய்லி ஒன்றும் இல்லை, இருக்கிறத எல்லாம் பரட்டி சாப்பிட்றோம். ஒவ்வொரு நாளும் நான் பாசுமதி அரிசி தான் சாப்பிடுவேன், ஆனால் இன்னைக்கு ரேஷன் அரிசி சாப்பிட்றேன். எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. ஒரு மருந்து கடைக்காரர் இப்படி சொன்னார், நிறைய எதுவுமே வாங்காமல் செட்டப் பண்ணாமல் இருந்த நாட்டு மருந்தெல்லாம் இன்றைக்கி போயிடுச்சு சார், ஜனங்க எதோ சொன்னதுனால வந்து வேகமாக வாங்கி போயிடறாங்க, காரணம் எல்லாத்தையும் வாங்கி ஏதாவது பண்ணணும். அப்போ கவனிங்க, நம்மக்கிட்ட இல்லாத சூழ்நிலை வந்த பிறகு எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, வேலை இல்லாமல் போயிடுச்சு, பணம் இல்லாமல் போயிடுச்சு, ஆகாரம் இல்லாமல் போயிடுச்சு, தேசத்தில் பஞ்சம் வரப்போ என்னென்னவோ நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் கவனிங்க, இங்கே ஆபக்குக் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார், அது எல்லாம் போனாலும், அது எல்லாம் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அல்லேலூயா, நல்ல அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. அப்போ இந்த சூழ்நிலை நம்மளை சந்தோஷம் அடைஞ்சிருக்கா பாருங்கள், துக்கமும் வேதனையும் கலக்கங்களும் பயங்களும் தான் சூழ்ந்து இருக்கிறது. நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளே நம்ம தொடறதுக்கு பயமாக இருக்கு, தொடாத நான் இப்போ தான் வெளில போயிட்டு வந்திருக்கேன். அப்போ கவனிங்கள், எல்லாம் போனாலும் 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 நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலனாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், நல்ல அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் யோசித்தேன், பசி பட்டினியோட கூட எல்லாம் நோஞ்சானாக இருப்பாங்கன்னு, ஆனால் எல்லாரையும் பார்த்தாலும் எப்படி இருக்காங்க, புஷ்டியாக, அங்கேயும் இங்கும் சைடு ஒரு மாதிரி தள்ளி, மத்திய பிரதேசம் வெளியில் வந்து பேசுகிறேன், நானும் அப்படி தான் இருக்கிறேன். அப்போ கவனி என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் ஒருபோதும் நம்மை பசி பட்டினியோட விடுவதே இல்லை. அல்லேலூயா, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளை போஷிக்கிற தேவன். ஆமென். நல்ல அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கி அம்மாமாருங்க யூடியூப்பை பார்த்து என்னென்னவோ கலரி, என்னென்னவோ செஞ்சு, புது புது டிஷ்ஷெல்லாம் பண்ணி வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்து என்ன மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஆமேன். கவனிங்க, கத்திரிக்குள் இருக்காங்களோ இல்லையோ எல்லாத்தையும் சாப்பிட்டு சாப்பிட்டு புது புது டிஷ்ஷாக செஞ்சு, நான் ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு பிள்ளை வந்து சொல்லிச்சு, இது ஜெல்லி மிட்டாய் அப்படின்ச்சு, எங்கம்மா வாங்கினேன்னா, நான் யூடியூப்பை பார்த்து செஞ்சேன். அப்போ இந்த நாட்களில் புது புது தாளந்துகள்லாம் பயன்படுத்துகிறார், திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆனால் கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த நாட்களையும் கர்த்தர் மகிழ்ச்சியாய் மாற்றுவார். அல்லேலூயா, நல்ல அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகவே அதின் மத்தியில் நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலனாக இருக்கிறார். அதுதான் நம்முடைய நம்பிக்கை, அதுதான் நாம் தேவனை சார்ந்திருக்கிறது. ஆகவே நாம் எல்லா நேரத்திலும் ஆண்டவர் நம்மை நிற்க செய்வார். பணம் இருக்கோ இல்லையோ, ஆகாரம் இருக்கோ இல்லையோ, நாம் எழுந்து நடக்க கர்த்தர் பலன் தருவார். நாம் காலுண்டி நிற்க நம்மை ஆண்டவர் பலப்படுத்துவார் என்பதை நாம் நம்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். கடைசியாக நாம் தேவனை சார்ந்து கொள்ளும்பொழுது ஆண்டவர் செய்கிற காரியம் என்னவென்றால், தேவனுடைய பாதுகாப்பை ஆண்டவர் நம்மை விழிப்புணர்வோடு கூட இருக்க ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். தேவனுடைய பாதுகாப்பை குறித்த ஒரு விழிப்புணர்வு, நம்மை சுற்றிலும் அழிவுகள் நாசமோசங்கள் இருந்தாலும், நமக்கு பல எச்சரிப்புகளை கொடுத்தாலும், ஆனால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பிரசன்னம், தேவன் நம்மை எப்படியாய் பாதுகாப்பார் என்பதை நாம் அறிந்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 23 அதிகாரம் 1-4 வசனங்களை
நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் கவனிங்கள், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். இதெல்லாம் நாம் தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், ஒரு ஆமென் சொல்லலாங்களா? நல்ல ஆமென் சொல்லலாங்களா? கவனிங்கள், தேவன் நம்மை எப்படி விழிப்படைய செய்கிறார் என்றால், தேவன் எப்படி நம்மை உணர்த்துகிறார் என்றால், நான் உன்னுடைய மெய்ப்பன், நீ எதை குறிச்சும் கவலைப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. நான் உன்னை வழி நடத்துவேன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உனக்கு பலனாயிருப்பேன். எத்தனை மரல் இருளின் பள்ளத்தாக்கிலே சூழ்ந்திருந்தாலும் பொல்லாப்பை குறித்து பயப்பட வேண்டாம். ஐயோ, அங்கே 1000 பேர் செத்துட்டாங்க, அங்கே 100 பேர் செத்துட்டாங்க, அங்கே இத்தனை பேர் மரிச்சு போனார்கள், அதை குறித்து பயப்படாதீங்க. எத்தனை பொல்லாப்புகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றக்கூடியதாக இருக்கிறது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் பாடும்போது ஆராதிக்கும்போது அதை தான் பாடினோம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் ஆண்டவரே, நான் பயப்படாமல் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்பதை அறிந்தோம். ஆகவே சங்கீதம் 28:7 அடிப்படையிலே நம்முடைய நம்பிக்கை தேவன் மீது இருக்கும் பொழுது, தேவனை சார்ந்து கொள்ளும் போது நம்மை பேரழிவிலிருந்து அவர் பாதுகாக்கிறார். நம்முடைய நம்பிக்கைகளை நாளுக்கு நாள் புதிதவர்களாய் உருவாக்கி கொண்டு அவர் மேலே நம்பிக்கைகளை வைக்கும்படியாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவராய், நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். தேவனுடைய பிரசன்னம் நம்மை தைரியமடைய செய்கிறது. அது மாத்திரமல்ல, தேவன் விசுவாசிகளை நிலை நிற்க செய்கிறவராய் இருக்கிறார். அதோடு கூட தேவனுடைய பாதுகாப்பு நம்மை ஒவ்வொரு நாளும் விழிப்புணர்வை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எல்லா நேரத்திலும் நாம் தேவனையே நம்புவோம், தேவனையே சார்ந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவாராக. நாம் நின்று கொண்டிருக்கிற இடத்துல நாம் எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை கொஞ்ச நேரம் நம்மை அர்ப்பணித்து நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை ஆண்டவரை, கடந்த நாட்களிலே என்னுடைய இருதயம் உம்மை நம்பாமல் இருக்கும் என்றால், இன்னை அன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவராகிய இயேசு சொல்லும்போது, உன்னுடைய முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் வீட்டில் இருக்கும்போது இந்த வார்த்தைகளை கேட்கும்போது, இன்னும் நான் இயேசுவை அறியவில்லை, எத்தனையோ முறை எனக்கு சொன்னார்கள், ஆனால் இந்த நிலைமையில் வேதனையோடு துக்கத்தோடு நான் இருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்க என்னால் முடியல, என் பிள்ளைகள் விரும்புகிறதுனால வாங்கி கொடுக்க முடியல, வேலை இல்லை, வறுமை, பணம் இல்லை. இதற்கு காரணம் நம்முடைய இருதயம் தேவனை நம்பாததினாலே. உங்க கூட இருந்தவங்களே ஆண்டவரை நம்பி விசுவாசித்து ஆலயத்துக்கு தேடி ஓடி வந்தார்கள், ஆனால் நீங்களோ தூரம் தூரம் தூரமாக இருந்து கொண்டே இருந்தீர்கள். ஆனால் எப்போது நாம் மனம் திரும்புவோம் என்றால், நம்முடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு ஒரு இடத்தை கொடுப்போம் என்றால், தேவனை தேடுகிற, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் நம்முடைய உதட்ட அளவில் அல்ல, நம்முடைய வாய் அளவில் இல்லை, நாம் முழு இருதயத்தையும் ஆண்டவருக்கு என்று நாம் கொடுக்கும்போது ஆண்டவர் நிச்சயம் நம்மை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் முழு இருதயத்தோடு உம்மை தேடாமல் இருந்தது தயவாய் மன்னிப்பீராக. இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதி, முழு பலத்தோடு அன்பு கூறுவே,
ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாக அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாக ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே அன்பு ஐயா எல்லாரும் பாடுவோம் ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே அன்பு ஐயா சுகம் தந்தீரே அன்பு ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆமாண்டவரே தாவீது சொல்லுகிற வண்ணமாக எங்களுடைய இருதயம் உம்மையே நம்பத்தக்கதா ஆண்டவரே இதுவரையில் உண்மையே நம்பி இருக்கத்தக்கதா எல்லா சூழ்நிலையும் உண்மையே நம்பி இருக்கத்தக்கதா உதவி செய்கிறா எங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா பயத்தையும் திகழையும் இருளையும் ஆண்டவரே நீர் மாற்றுவீராக ஆண்டவரே எங்களுடைய இந்திய தேசம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா ஆண்டவரே அகிலம் எங்கிலும் இருக்கிற உலகம் எங்கும் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் நீர் மாற்றுவீரா இன்னும் கொஞ்சம் காலம் எங்களுக்கு விடுதலையை தருவீராகப்பா இவைகள் எல்லாம் உடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்வீரா ஆண்டவரே இந்த ஆராதனை மூலம் பலப்பட்ட நம்முடைய வார்த்தையின் மூலமாய் பலப்பட்ட ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிப்பீரா ஆண்டவரே சீக்கிரத்தில் நாங்கள் ஒன்று கூடி விடுதலையோடு உம்மை ஆராதிக்க நீர் கிருபை தரும்படியாக வேண்டும் ஆண்டவரே இந்த காணொளி மூலமாய் பார்த்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீரா உடைய அடிமை ஊழியக்காரன் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேனப்பா அவருடைய தேவைகளை சந்திப்பிறா ஆண்டவரே கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளை போஷிக்கிற தேவன் நம்முடைய பிள்ளைகளை போஷித்து காப்பாற்றி வழி நடத்துவீரா நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது ஆண்டவரே நீ நடத்தின பாதைகளை அதிசயமாய் ஆச்சரியமாய் ஆண்டவரே நாங்கள் நின்றோம் என்று ஆண்டவர்கள் சொல்லத்தக்கதாக உதவி செய்கிறார் ஆண்டவரே அவர்கள் வீட்டை சுற்றி வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ள எல்லா தீமைக்கு விளக்கி காத்துக்கொள்வீரா ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகள் மீது தெய்வ காவல் இருக்கும் என்று சொன்ன வண்ணமா கர்த்தர் அப்படியே வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு வீடுகளிலும் இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் வைக்கிறோம்ப்பா நிலை கால்களை இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் பூசுகிறோமான் தொடர்ந்து வழி நடத்துவீராக ஆண்டவரே எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் நீர் அவர்களை வழி நடத்தி கொள்ளும் ஆசீர்வதி மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே ஆமே நாம் சேர்ந்து சொல்லலாம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமையனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னியக்கமும் பாதுகாப்பும் வழி நடத்தணும் இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை மாத்திரம் இருந்து நம்மை காப்பதாக ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கிறிஸ்து நாமத்தில்